Hello friends, Assalamu alaikum. Welcome to Aisha's Grabs and Cooking. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ஹெல்த்தியான கிராமத்து பலகாரமான ராகி சிமிலி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. நம்ம சேனலை இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராகி சிமிலி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் ராகி வந்து 800 கிராம் எடுத்திருக்கேங்க. இந்த உலக்கில் வந்து 4 உலக்கு நான் போட்டிருக்கேன். இப்போ அதில் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக வந்து புட்டுக்கா வைக்கிற மாதிரி தண்ணி தெளித்து இப்படி பிசைஞ்சு விடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ லைட்டாக தண்ணி தெளித்து புட்டுக்கா வைக்கிற மாதிரி பிசைஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி வந்து பிசைஞ்சு இருக்கணும். இதை வந்து நம்ம ஆவியில் வந்து வேக வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வச்சு கீழே தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு கிளாத் வச்சு அதில் வந்து இந்த மாவை நான் சேர்த்துருக்கேன். இது போல் வந்து ஆவி வச்சு வேக வச்சிட்டோம்னா ஒரு 10 மினிட்ஸில் வந்து நல்லா அழகாக வெந்துடும். இதுக்கு தேவையானது வந்து 1/2 கிலோ வெல்லத்தை வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. கருப்பு எள்ளு எடுத்துக்கோங்க, ரொம்பவே ஹெல்த்தியானது. 300 கிராம் எடுத்திருக்கேங்க. அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. மிக்சியில் வந்து நான் இதை வந்து பவுடர் பண்ணிடலாம். ஒரு பேனில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரையாக வறுத்துட்டு அதுக்கப்புறமேலே நீங்கள் மிக்சியில் வந்து துருவிக்கோங்க தண்ணி ஊற்றாமல். நிலக்கடலை வந்து 400 கிராம் எடுத்திருக்கேங்க. அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தோலெல்லாம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு மிக்சியில் இதையும் தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து நம்ம அரைச்சதெல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நிலக்கடலை சேர்த்தாச்சு. இதில் வந்து நம்ம கருப்பு எள்ள வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம்லங்க, அதையும் நம்ம இதில் சேர்த்து கலந்து விடலாம். சில பேர் வந்து ரொட்டி முறைப்படி ராகியை வந்து ரொட்டி மாதிரி வந்து தட்டி செய்வாங்க. அதை விட வந்து இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 10 நாள் 15 நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. நல்லா அயன் கால்சியம் எல்லாம் நிறைஞ்சது. இப்போ நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது. நம்ம இதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அடியில் வரையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா வெந்திருக்காண்டு, நல்லா பொழு பொழுன்னு கரெக்டாக வெந்திருக்கு. ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம எள்ளும் நிலக்கடலையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கலவையும் இந்த ராகி மாவுலையும் நம்ம சேர்த்துடலாம். வெல்லமும் இதோட நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்லங்க தட்டி, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கையில் பிசைஞ்சு நல்லா உருண்டை வந்து ஒன்றுன்னா இந்த சைஸில் பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்ம 15 நாள் நம்ம வைக்கணும்னு நினைப்போங்க, ஆனால் அந்தளவுக்கு வைக்கவே முடியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்